பிபி ஜோடிகள் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு தாங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் முடிஞ்சிருக்கு எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாரம் ஓட்டினாங்க. ஸோ இந்த வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் சுற்று, அதாவது காம்படிஷன் சுற்று கூட இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமம் மிஸ் நகரம் அப்படின்னு செப்பரேட்டாக பிரிஞ்சு அஞ்சு அஞ்சு டீமாக பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்குறாங்க. அதுலேயும் டேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யார் ஜோடி அப்படின்னு இந்த வாரமும் தெரியல. ஸோ எல்லாருமே ஸ்ருதி அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து ஸ்ருதி சிங்கிளாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸ்ருதியும் அபிஷேக் ராஜாவும் சிங்கிளாக தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி அபிஷேக் ராஜாவுக்கு இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாதியா ஜங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியாக கொடுத்துருந்தாங்க. ப்ரொமோ வெளியிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா யாரை ஜோடியாக போட்டிருந்தாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். மதுமிதா மதுவை தான் ஜோடியாக போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் வந்து இப்போ நாதியா ஜங்கை கொடுத்துட்டாங்க. ஸோ மதுமிதா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க. அதே மாதிரியே கடந்த எபிசோடில் வந்து ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இந்த வாரம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஜோடி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணாமையே வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஜோடிகள் சீசன் 2லேருந்து குயிட் ஆகிட்டாங்க. இப்போ டேனிக்கு யார் ஜோடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிக்பாஸில் கலந்துக்கிட்ட சீசன் 2ல கலந்துக்கிட்ட என்எஸ்கே ரம்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேனிக்கு ஜோடியாக இப்போ கொடுத்துருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நமக்கு அடுத்த வாரம் தான் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.